சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கிசுகிசுக்கப்பட்ட ஐந்து நடிகைகள் யார் அப்படின்றத இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற ஒரு ரீசன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 80s மற்றும் 90s கதாநாயகிகளாக இருந்த நடிகைகளுக்கு ஃபேவரட் ஹீரோ என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இன்று வரை பொது நிகழ்ச்சிகளில் பழையகால நினைவுகள் பகிர்ந்து கொள்ளும் போது ரஜினிகாந்திடம் இந்த ஹீரோயின்கள் ரொம்பவும் உரிமையாகவும் மற்றும் பாசத்தோடும் பேசுவாங்க. இதில் ஒரு சில கதாநாயகிகள் அன்றைய காலகட்டத்தில் ரஜினியோட கிசுக்கப்பட்டு இருந்தாங்க. அவங்க யார் யார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ரஜினி, ஸ்ரீபிரியா. ரஜினிகாந்த் மற்றும் ஸ்ரீபிரியா நிறைய வெற்றி படங்களில் இணைந்து நடிச்சிருக்காங்க. இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த பில்லா திரைப்படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிச்சது. அந்த சமயத்தில் ரஜினி ஸ்ரீபிரியா காதலிப்பதாக கூட வதந்திகள் வந்தது. பில்லா படத்தின் போது ரஜினிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்த நேரத்தில் ஸ்ரீபிரியா நட்பு ரீதியாக அவரை மருத்துவமனையில் வச்சு பார்த்து கொண்டாங்கன்றது இன்றளவும் பார்த்தீங்கன்னா கிசுகிசுக்கு இருந்துட்டு தான் வருது. அடுத்து ரஜினி, சில்க் ஸ்மிதா. ரஜினி மற்றும் சில்க் ஸ்மிதா இருவருமே புகையின் உச்சியில் இருந்தபோது தங்க மகன், பாயும் புலி, சிகப்பு சூரியன் போன்ற படங்களில் ஒன்றாக நடித்தாங்க. அப்போது இருவருக்குள்ளும் காதல் இருப்பதாக கிசுகிசுக்கப்பட்டது. இவர்களுடைய காதலில் பிரித்து இயக்குனர் கே பாலச்சந்திரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் கூட வதந்தியாக வெளிவந்தது. இது அப்போ மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்தது. அதனால் இவங்க ரெண்டு பேர் பற்றியும் கூட பார்த்திங்கன்னா கிசுகிசுக்கப்பட்டிருக்கு. ரஜினி, அமலா. நடிகை அமலா சினிமாவில் அறிமுகமான புதிதிலேயே பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்தோட அடுத்தடுத்த படங்களில் நடித்தாங்க. அப்போது ரஜினிக்கு திருமணமாகி இருந்தாலும் அவர் அமலாவுடன் நெருங்கி பாகி கொண்டிருப்பதாக தகவல் வெளியானது. அவரது மனைவி லதா ரஜினிகாந்த் கூட சில மாதங்கள் இதனால் பிரிந்திருந்ததாக இன்று வரை சொல்லப்படுது. அதன் பின்னர் அமலா தெலுங்கு சினிமாவிற்கு சென்று நாகார்ஜுனாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு அந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அடுத்து ரஜினி, ராதா. நடிகை ராதா சூப்பர் ஸ்டாரோடு இணைஞ்சு ராஜாதி ராஜா, பாயும் புலி, எங்கேயோ கேட்ட குரல், நான் மகான் அல்ல போன்ற படங்களில் நடிச்சிருக்காங்க. இதனாலே இவர்கள் இருவருக்குள்ளும் காதல் இருப்பதாக கிசுகிசுக்கப்பட்டது. ஆனால் ராதா கேரளாவை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரோட திருமணம் செய்து கொண்டாங்க. அதோடு இந்த வதந்திக்கு பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளியும் வைக்கப்பட்டது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ரஜினி, ஸ்ரீதேவி. நடிகை ஸ்ரீதேவி இந்திய சினிமாவில் பேரழகி. தமிழ் சினிமாவில் கமல் மற்றும் ரஜினிகாந்துக்கு அதிர்ஷ்ட நாயகி என்று கூட இவரை சொல்லலாம். இவரை காதலிப்பதற்கு இவர்கள் இருவருக்குள்ளும் போட்டி நடந்தது என்று கூட சொல்லுவாங்க. ஆனால் ஸ்ரீதேவி தமிழ் சினிமாவை விட்டு விலகி பாலிவுட் சினிமாவில் புகழ்பெற்ற ஹீரோயினாக மாறிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அன்றைய காலகட்டத்தில் நடிகைகளுடன் கிசுகிசுக்கப்பட்டாலும் தனக்கான வாழ்க்கையை அவரே தேர்வு செய்து லதாவை திருமணம் செய்து கொண்டாங்க. தன்னுடைய மனைவியை பற்றி பல மேடைகளை ரொம்பவும் பெருமையாக பேசிட்டு வராரு நம்ம சூப்பர் ஸ்டார். அப்படி இருக்கிற சூப்பர் ஸ்டாருக்கே இந்த மாதிரி கிசுகிசுக்கப்படுற நிலைமை வந்திருக்கு. அதுதான் இந்த தொகுப்பில் நம்ம பார்த்தோம்.